கஞ்சமலை மலை உச்சில கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4000 அடிக்கு மேலே இருக்கிற வர்ணலிங்கம் ஆகாயத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிற ஒரு பிளேஸ் இந்த கஞ்சமலை சித்தேஸ்வரன் கோவில். நாங்கள் பண்ண சிவன் பூஜையும் இந்த வர்ணலிங்கத்துக்கு எந்த வழியாக எப்படி வரணும் ரொம்ப ஆபத்தான பாதையில் நடந்து வந்த காட்சிகள் எல்லாமே நான் பதிவிட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட என் கூட ஒரு 35 பேர் கேங்கோட மிகப்பெரிய ஒரு ட்ரிப்பில் தான் இந்த வர்ணலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வர்ணலிங்கம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நிறைய வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம் இந்த பயணம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஆபத்தான பயணமாக இருக்க போகிறோம். வந்து வந்துட்டோம் பக்கம் வந்துட்டு. இப்போ அடுத்து பார்க்குறது கன்னிமார் கோவில். எல்லாமே அம்மன் சிலை தான் நான் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை ஒற்றை கல்லால் அஞ்சு தலை நாகம் கொண்டு ஏழு சாமி, ஏழு அம்மன் சாமி கன்னிமார் சாமின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உருவம் மாதிரி தெரியுங்களா, ஒரு உருவம். இப்போ நம்ம கன்னிமார் அந்தோட கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு மேலே நம்ம தண்ணி நிறைய பேர்கிட்ட நம்ம எட்டு வந்து தண்ணியெலாம் இல்லவே இல்லை. மேலே ஏதாவது சுனை வரும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்துட்டோம். மேலே வரும்போது ஒரு பாறையில் எவ்வளோ தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வடிகட்டாமல் அப்படியே ப்யூராக குடிக்கிறாங்க. ஏன்னா இது எந்த காலத்துலேயும் வடியாமல் தண்ணி இருக்குமா. இங்கே வந்து ஊற்று தண்ணி உயிர் போகிற தாகத்தில் தண்ணி, நம்மளுக்கு சுனி தண்ணி இருக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது, அதுவே 2 மீட்டர் 3 மீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்குன்னு தெரியல. இங்கே வந்தவங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்திருக்காங்க நிறைய பேர். இங்கே நம்ம தண்ணி எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே சுனி தண்ணி. இப்போ சப்த கன்னி கன்னிமார்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற பெருமாளோட சிலையும் இருக்குது. ஒரு ஷெட்டு போட்டு வச்சு அதுக்கு கீழே பெருமாள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இங்கேருந்தே பார்க்குறோமா, இங்கே போகும்போது சின்ன சின்ன கல்லெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய மலையில் வந்து இது மாதிரி கல் வச்சுருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம போகிறது வந்து பெருமாள் தான். அந்த பெருமாளை நம்ம தரிசிக்க எப்படி ஆர்வமாக இருக்க, இந்த மலை உச்சியில் இவ்வளோ தூரத்தில் நிறைய கோயில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 18 சித்தர்கள் வாழ்ந்த இடமும், அதுக்கப்புறம் கன்னிமார், அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் சிவன். ஒரே உச்சியில் இப்படி ஒரே மலையில் இது மாதிரிலாம் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு. கிட்ட போய் பார்க்குறோமா. நான் கொஞ்சம் தூரம்னா நம்மளுக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடி வந்துட்டுருக்காங்க, பின்னாடியும் வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, அந்த பெருமாள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. அந்த பெருமாள் சிலை தெரிந்துங்களா, இருங்க உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை பார்த்துட்டு அடுத்து வர்ணலிங்கம்னு சொல்கிறாங்க அந்த சிவனை பார்க்குறதுக்கு போகும்போது அம்புகுரி, அங்கங்கே அம்புகுரி இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த மலைக்கு போகணும். இல்லைன்னா இந்த காட்டுக்குள்ளே நாமளும் மறைஞ்சிருவோம். எங்கே போகிறோம்னு வழித்தடம் இல்லாமல் நம்ம கூட வந்த எல்லாம் வழியே இல்லை. ஏன்னா இங்கே யாருமே இந்த வழியை வந்ததே இல்லை, இந்த வழியை யாரும் வரதில்லை. அதனால் இங்கே பாருங்கள் நடந்து போகிறது உள்ள அந்த அம்மா ஆண்டவனுக்கு தான் தெரியும். வழியை பார்த்தீங்கன்னா அம்புகுரி இருக்கு, ஆனால் இதில் யாருமே இது வரைக்கும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த அம்புகுரியில் யாருமே வந்ததில்லை. இப்போ தான் நாம் தான் ஃபஸ்ட்டு வழித்தட ரெடி பண்ணி வரோம். இந்த அம்புகுரி போட்டு பல வருஷம் ஆகுது என்னன்னு கூட தெரியல. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேங்கில் வந்து புதுசாக வழித்தடம் வந்து சேஃபாகலாம் எல்லாம் கை கால் எல்லாம் கிழிச்சிட்டு தான் இப்போ உள்ளுங்க பாருங்கள். இவங்கெல்லாம் நடந்து முன்னாடி போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இந்த வழியாக நம்ம நடந்து வரோம். இங்கே வழிபாதே இல்லை. இங்கே பாருங்கள் அம்புகுரி ஆனால் இருக்குது, வழி இல்லை எந்த பக்கம்னு. நாமளே ஒரு வழியை உருவாக்கி தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே யாரும் இந்த வழியை வந்தது போல். அதனால் இங்கே வழித்தடமே இல்லாமல் ஒரு அடர்ந்த ஒரு மரத்து குகைக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். நாம் நடந்து வந்த நம்ம கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பாதையை வந்து கடந்து போகும். ஒரு முள்ளும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு அப்படியே கொடூரமான ஒரு முள் கொத்துனா அப்படியே கொத்துற உடனே உள்ளக்கிறதெல்லாம் கலங்கி போயிடும். அழகான ஒரு குட்டி விநாயகர், தொப்ப விநாயகர் நம்ம அழகாக பார்த்துட்டு அப்படி குட்டிட்டாக்கார், ஏ குட்டிட்டாக்கார் இங்கே பாரு குட்டிட்டாக்கார் இருக்கிற கஷ்டத்தை குட்டிட்டாக்கிறான். அப்படியே நம்ம அழகாக ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். கிளம்பும் போதுங்க பாரு வழியே தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு காட்டுக்குள்ள. இங்கே சின்ன சின்ன காட்டு நெல்லிக்காய் மரம் தான் இருக்குது, காட்டு நெல்லிக்காய் எதுவும் விட்டுட்டு இல்லை. பார்க்கறது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வெறுங்கால நடந்து வர்றாரு. இதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நடந்து வர
செருப்புலேயே நம்மளுக்கு நிறையா முள்ளு குத்திருக்கு. நம்ம கைடன்ஸு சரிங்களா, நம்மளை கூட்ட போகிறாரு. இப்போ இந்த வர்ணலிங்கத்துக்கு போகும்போது நம்ம கூட எல்லாருமே ஒட்டுக்காக வரோமா? இதில் வந்து ஒரு கீழே தான், ஒரு மலை கீழே இறங்கி அப்புறம் மலையெல்லாம் ஏறுற மாதிரி தான் வழி இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஒரு பள்ளத்தை நோக்கி இறங்குறோம். அதை ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கணும். நம்ம கூட வந்து நிறைய பேர் வராங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம நெருங்கி போகிறோம். நம்ம பெருமாளை பார்த்துட்டு சிவனை பார்க்க போகும்போது வழிப்பாதை எல்லாம் உதாரக்குள்ளே தூந்து கை காலெலாம் கிழிச்சு ரத்த காவலாக கொடுத்து சிவனை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி போகிறத பார்த்தியா, ஒத்தடி பாதையில் இப்போ நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே சொர்க்கத்தில் தான் இருப்போம். இங்கே பாரு, ஏ குட்டிட்டக்காரு, மிகப்பெரிய ஒரு யூடியூபர் வருங்காலத்தில் வரப்போகிறா. ஆனால் இப்போ வந்து சிவன் பாடல் பக்தி இது மாதிரி பெரிய பெரிய மலைலாம் ஏற போகிறா. ஏறிட்டாக இருக்கா, அவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நடந்து போகிற பாதையில் பார்த்தீங்களா, ஒன் சைடு ஃபுல்லாக டவுன், ரொம்ப ஆபத்தானது தான். ஒரு பக்கம்தான் அந்த மலை இருக்கும். இந்த மலைக்கு நடுவில் தான் நம்ம அப்படியே இறங்கியிருக்கோம். அங்கங்கே வழி தடமே இல்லை, சின்ன சின்ன அம்புக்குறி இருக்குது. அதை பார்த்துட்டா நம்ம இந்த இறங்கி போகிறோம். இந்த குட்டிட்டக்கை ரஞ்சித்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறானா? இங்கே வந்ததுலேயே லேடிஸ்ன்னு சொன்னால் இந்த ஒரு குட்டி பொண்ணை மட்டும் தான் நம்ம மேலே கூட்டிகிட்டு போகிறோம். இது எல்லோரும் அவங்க அப்பா அம்மா யாருமே வரலை, அவங்க அப்பா மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்காரு, அவங்க மம்மி வரலை. நம்ம பாருங்கள் ஒன் சைடு எப்படி இருக்குது, ஃபுல்லாக டவுனாக இருக்குது. ஒன் சைடு வந்து படுத்துட்டு தான் இந்த அண்ணன் இறங்குறாருல, இது மாதிரி தான் நம்ம இறங்கி போகிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ரொம்ப ஆபத்தானலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்களா, இப்போ லேடிஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஓ அந்த சிட்டி வீடை பார்த்திங்களா, சின்ன சின்னதாக அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற அவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு, காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு நான் பதிவிடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி நிறையா பறந்துட்டுருக்கு. ஏன்னா மலகில் வருமா என்னான்னு தெரியல, பட்டாம்பூச்சி தும்பி நிறையா பறக்குது. இப்போ பாருங்கள் அந்த அண்ணன் நடந்து வராருல, ஃபஸ்ட்டே நம்ம நடந்து வந்துட்டோம். இந்த ட்ரெக்கிங்கில் வந்து நாம் தான் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி வரவங்க பார்த்தீங்களா, புகழ் அண்ணா வழியே தெரியாமல், எந்தெந்த வழியே தெரியாமல் பாதியே இல்லை, அது மாதிரி வழியில் தான் நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். நடந்து போயிட்டுருக்கோம் மேலே சிவனை பார்க்குறதுக்கு. இங்கே பாரு நம்ம ஒரு பாறைமலை ஏறி அதை பிடிச்சி அப்படி இங்கே ரூட்டே வழி தடமே இல்லை, அவங்க வேறு ரூட்டில் வராங்க, நாம் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே அம்புக்குறியும் எங்கேயுமே காணோம், ஆனால் கீழே தான் நம்ம இறங்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பயணங்கள். சின்ன சின்ன பெரிய பெரிய பாறைகள், வழித்தடமே இல்லாத நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த சிவபெருமனை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே வராங்க, நம்ம மேலே வந்துட்டோம், பாறைக்கு மேலே வந்துட்டோம். அவங்க பாறை கீழே தான் வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு கை கால் எல்லாமே கிழிச்சு ரத்தலாம் வந்து அவ்வளோ வேர்வை சிந்தி தான். இங்கே பாருங்கள் இங்கே வழித்தடமே இல்லை, நாம் தான் ஃபஸ்ட்டு போகிறதால வழித்தடமே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி நம்ம போயிட்டுருக்கோன்னு பாருங்கள், தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு, எங்கே இருக்குன்ட்டு தெரியல. நடந்தவர் பாதை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வழி பார்த்துருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற பாதையில் பாருங்கள் வழித்தடமே இல்லை, சின்ன சின்னதாக அங்கங்கே காலையில இருந்து 9 மணி அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் சிவபெருமனை பார்க்கறதுக்கு, மலை உச்சல இருக்கிற சிவபெருமனை பார்க்கறதுக்கு கடைசி மலை தான் அது, அதுவும் 7வது மலைன்னு சொல்றாங்க. அந்த 7வது மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாருமே அங்கேயே நிற்கிறாங்க. இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அங்கே யாரும் இந்த வழியே வர முடியாது அப்படின்னு எல்லாருமே அங்கேயே நிச்சிட்டாங்க. சுத்திட்டு போனா உள்ள சுத்திட்டு போனா ஏய் வழி இருக்கு, வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கே பாருங்க நம்மளுக்கு இறங்கின பின்னாடி இறங்குற வழி எங்கே செங்குத்தாக இருக்குது. ஒரு பெரிய குகை மாதிரி ஒன்று இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி வர சன்னதிகள் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் சன்னதிகள், நம்மளோட மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், அண்ணம்மார்கள், சாமியார் கூட்டிகிட்டே தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு வர ஒரே பொண்ணு இவ தான் நினைக்கிறேன். நம்ம போய் மேலே ரீச் ஆகிட்டு நான் பார்க்கலாம். சரியா சரி ராம், அப்படியே நீ இறங்கிட்ட கூட்டிகிட்டே இருக்கு. இப்போ கூட்டிட்டு
மும்மூர்த்தி எவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணி மேலே இருக்கிற மும்மூர்த்தி மும்மூர்த்திக்கு நான் வந்துட்டோம். மும்மூர்த்தினா யார் யாருண்ணா? இப்போ வந்து மும்மூர்த்தி நம்ம பாக்குறோம் பத்தியா, நம்மளுக்கு பின்னாடி மும்மூர்த்தி. இது யாரு? நந்தி. நந்தி எவ்வளவு அழகா நந்தி. அந்த கோயில் எல்லா கோயிலையும் வந்து சிவனை பார்த்து சிவனை பார்த்து தான் இருக்கும். அது இந்த கோயில் ஆப்போசிட்டா பாத்துருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல அங்க பாருங்க எல்லா சிவன் மாதிரி தான் இருக்கு, எல்லா சிலையும் இருக்கு. இங்க நந்தி வந்து ஆப்போசிட்ல இருக்கு பாத்தீங்களா? அது ஆப்போசிட்ல மூஞ்சி பார்த்து தான் இருக்கு. பழமையான நந்தி சிவன் பெருமாள் பிரம்மா மூணு தான் மும்மூர்த்தின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். இங்கே யார் அதிக பேர் ட்ராவல் பண்ணாதவங்க? நாம் இவ்வளோ தூரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு அட்வென்ச்சர். உண்மையாக சொல்லுன்னா கை இங்கே பாருங்க கையில் அப்படியே கிழிச்சு ரத்தம் ஒழுகி விஜய்க்கு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அடிபட்டு ரத்தம் சிந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கல கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அந்த கஷ்டப்பட்டு நம்ம ஆத்மா வந்து பிற்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு சிவபெருமானை தேடி நான் இந்த மலைக்கு வந்திருக்கேன். நம்ம கூட ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்காரு மும்மூர்த்திகள். 3 கடவுள் சாதிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் மேலே இருக்கிற சிவபெருமானை தரிசிக்க நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுவே தொடுத்துட்டுங்க வேறு மூணா பக்கம் மும்மூர்த்தி இங்கே இருக்கார்ல. மும்மூர்த்தி மாதிரி மூணே பிளேஸில் வந்து தாங்கி நிச்சு இந்த பாறை வந்து அப்படியே செங்குத்தாவே நிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க 7வது மலையில் மலை உச்சியில் இருக்கிற சிவபெருமானை பார்க்குறதுக்கு தர்பபுல். நம்ம நிறைய மலையில் தர்பபுல் பார்த்துருக்கீங்களா? இங்கே தர்பபுல்லே நம்மளுக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. அவளை குள்ளியாக நாம் இருக்குமா இல்லை இந்த செடி அவளை இட்டு வளர்ந்துருக்கா? ஏ குட்டிட்டாக்கார் என்ன சோகமாக இருக்க? ஏ அவள் சிரி ஏ வாயா. நாம் நடந்து வந்த பாதையில் பாரு, நடந்து வந்த மாதிரி இல்லை அப்படின்னு இருக்கு. ஏ வழி இருக்குமா? வா நம்மளுக்கு பின்னாடி அங்கே ஒரு கொஞ்சம் பேர் வராங்க. பார்க்கலாம் இந்த பாறை எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஒரு கடினமான ஒரு மலை ஏற்றம், ஒரு ஆபத்து தான், ஆபத்து நிறைந்த ஒரு மலையேற்றம். ஓ சிவபெருமானே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாதிக்க போறோம் சிவாய நம. வாடா 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 வாடா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கடைசி சொல்லிகிட்டே இருக்கலாம். சிவபெருமானை பார்க்குறது எவ்வளோ கடினமான பாதையில் நம்ம நடந்து போகிற பாதையை பாருங்கள். ஏன்னா வழி இருக்கா? தரப்பு கூட்டிட்டாக்கா தூங்கி தூங்கிட்டடா. என்ன தூக்கம் உனக்கு கேட்குது? ஆ வா, இந்த சிவனை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் ஓடி ஓடி காடு மலை ஏறி பார்த்தேன். கீழே இருக்க போகுது முதல் பெண்மணி கூட்டிட்டாக்கர். நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டோம். பெருமாள் கோயில் வெற்றிகரமா இந்த வர்ணலிங்கத்தை பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியாவும் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ற வர்ணலிங்கத்துக்கு. இப்படி நம்ம இந்த சிவன் பூஜையை பண்றோம். இங்க ஒரு பாட்டு நம்ம வந்த எல்லாரையும் நம்ம காட்ட போறோம். இப்ப கஞ்சமலையில் டாப் உச்சி இதுதான் எண்டு. இன்னைக்கு பாரு சுற்றி வட்டாரத்தில் இங்கிற பெருமாள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இருக்கிறதுலே சேலத்திலேயே மிக உயரமான ஒரு மலை இந்த கஞ்சமலை. இந்த கஞ்சமலையில் உச்சியில் ஒரு சிவன், அழகான ஒரு சிவன் அப்படின்னு இருக்காரு, அழகான ஒரு நந்தி. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ட்ரெக்கிங்கில் எகா பேர் பொண்ணுங்க லேடிஸ் எல்லாம் அப்பா அம்மாமாரெலாம் வந்திருக்காங்க. அதில் நம்ம கூட ஒரு சின்ன குட்டி பொண்ணு, இந்த பொண்ணு வந்து
இப்போ யூடியூபரா இருக்காங்க சின்ன வயசுல லலித் ரேணு ரொம்ப சின்ன வயசுல ஒரு யூடியூபர்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம லலித் ரேணு எந்த ஊரு திருநெல்வேலில இருந்து வந்திருக்காங்க திருநெல்வேலி பாப்பா குட்டி டக்கர் சொல்லுங்க யூடியூப் சேனல் சரிங்களா உங்க சேனல் நேம் என்ன குட்டி டக்கர் சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க பாப்பா திருநெல்வேலில இருந்து வந்திருக்காங்க சாதாரணமா நினைக்காதீங்க பாப்பாவை போன மாசம் கேதார்நாத் போயிருக்காங்க ரெண்டு நாள் நடந்தே போயிருக்காங்க கீழே இருந்து எல்லாரும் குதிரையில போவாங்க வயசானவங்களாம் குதிரையில போறாங்க எத்தனை பேர் குதிரையில போறாங்க ஆனா இவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நடந்து போனீங்களா ஈஸியா இருந்ததா பிடிச்சிருந்ததா உங்களுக்கு கேதார்நாத் ரொம்ப அடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நேத்து கொன்றாங்க மலை ஏறிட்டு நேத்து கொன்றாங்க மலை ஏறி இறங்கிட்டு உடனே இங்க கஞ்சமலை வந்திருக்காங்க வழியே இல்லாத இடத்துல இந்த குட்டி பாப்பா லலித் ரேணு குட்டி ட்ரக்கர் யூடியூபர் இப்போ நம்ம வர்ணலிங்கேஸ்வரர் ஐயா பக்கத்துல வந்து நின்னு இருக்காங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிதான் ஓம் நமச்சிவாய ராம் ராம் ஓம் நமச்சிவாய ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் கொஞ்சம் டேஞ்சரான கொன்றீங்க கொங்கராத்தா முடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் அது கொஞ்சம் டேஞ்சர் இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் அதோட இது கொஞ்சம் டேஞ்சர் அது ரொம்ப டேஞ்சர் இது கொஞ்சம் டேஞ்சர் சரிங்களா வர்ணலிங்கம் அந்த பார்க்குற சிவனை பார்க்கறதுக்கே அவ்வளோ கொடுத்து வைக்கணும் இந்த மலையில் நிறைய பேர் கொடுத்து வைக்காது இங்கே நிறைய பேர் வந்திருக்க கூட மாட்டாங்க நாம் வர்ணலிங்கத்தை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் காலைல 9 மணிக்கு இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கீழே அவரோட சித்தர் பெருமாள் சாமி கடைசியாக வர்ணலிங்கம் சிவனை பார்க்குறதுக்கு நம்ம தரிசிக்க வந்திருக்கோம் நம்மளோட அவர் சொன்னார்ல சாமி சொன்ன மாதிரி தான் நாம் என்னென்ன புண்ணியம் செஞ்சோம்னு தெரியல சிவனை வந்து எல்லோரும் இருக்காங்க பெரிய பெருசு இல்லை காசு கொடுத்து எல்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம எந்த காசு செலவு பண்ணாமல் நம்மளோட உழைப்பால் நம்ம ஆத்மாவில் அந்த மன நிம்மதிக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த சிவனை நம்ம பார்க்கறது வந்து நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும் கோடானா கோடி இங்கே வந்த 30 பேர் கொஞ்சம் பேர் வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளோட குட்டி பொண்ணு கிரண் இங்கே நம்மளோட ஃபேமிலிஸ் இதெல்லாம் ஒரு ட்ரெக்கிங் போகிற ஒரு ஃபேமிலி இங்கே எல்லாருமே ஒரு 30-35 பேர் நம்மளோட ஃபேமிலியில் தான் இது வந்து ட்ரெக்கிங் போலான ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் இது மாதிரி ஒரு பிளேஸ் கஞ்சமலை இருக்கிற பேரே நான் கேள்விப்பட்டதில்லை ஃபஸ்ட் டைம் கஞ்சமலைக்கு வந்திருக்கோம் அதுவும் மலை உச்சியில் இந்த சிவபெருமனை தரிசிக்கு அவ்வளோ அப்படி இங்கே பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்குது செம்மையாக இருக்குது அதே இந்த கஞ்சமலையில் மலை உச்சி இதுதான் இங்கே கிட்டத்தட்ட நம்ம நிறைய மலை பார்க்குறோமா அந்த மலையிலேயே ரொம்ப உயரமான மலை இந்த கஞ்சமலை அந்த மலைக்கு மேலே மலை உச்சியில் அழகான ஒரு வர்ணலிங்கம் உச்சி இதுதான் இதுதான் இருக்கிறதுலே மலையோட உச்சி ஐயா வந்து வர்ணலிங்கேஸ்வரர் அம்மா வந்து வடிவாம்பிகை தானே வடிவாம்பிகை அம்மா உடனே வர்ணலிங்கேஸ்வரர் ஐயா வர்ணலிங்கேஸ்வர ஐயா பேர் வைக்கிறது என்னன்னா கட்சியில இருக்கிறாரு வர்ண மழை இங்க பெய்ஞ்சு கொண்டே இருப்பாங்க போல இருக்கு வர்ணம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இந்த உச்சியில சுவாமி பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்றாங்க அவங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும் நம்மளை பார்க்க வச்சிருக்காரு இன்னைக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த டைம் இங்கே நம்ம இங்கே உட்காரச்சு நம்மளை பார்க்க வச்சிருக்காரு பேச வச்சிருக்காரு எல்லாரையும் கேட்க வச்சிருக்காரு மக்கள் எல்லாரையும் நல்லபடியாக வச்சிருக்காரு சந்தோஷம் சிவாய நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் சிவாய நம்ம திருச்சிட்டோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கஞ்சமலையோட டாப் உச்சி இதுதான் வியூ பாயிண்டோட அதோட உச்சி வியூ பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒரு இடம் இந்த மாதிரி இடமே இருக்கிறது யாருக்கும் தெரியல வரத்துக்கு வழியும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா நம்மளை கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு ஐயாவுக்கு நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் தெரியல அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ இல்லை நம்ம பண்ண புண்ணியமோ இறைவன் வந்து நம்மளை இங்கே இறைவன் நமக்கு இங்கே ராச்சிராட்சம் ருத்ராட்சம் வந்து நிறைய வகை இருக்கு எல்லாருமே ருத்ராட்சம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ரவுண்டா இருக்கிறது மட்டும் ரவுண்டா இருக்கிற ருத்ராட்சம் மட்டுமே எல்லாருமே வந்து வேணும் சஞ்சய் முகம் வேணும் 3 முகம் வேணும் 2 முகம் வேணும் சொல்லி எதிர்பார்க்கறாங்க பட் ஆனா உங்களுக்கான ருத்ராட்சம் வந்து இந்த ருத்ராட்சனை யாரும் சொல்லவே மாட்டாங்க இது ஒரு நெட்ரிக்கன்
நெற்றிக்கன்று ருத்ராட்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆவுடை வந்து பெண்ணுறுப்பாக சொல்லுவாங்க நல்லா பாருங்க இந்த ருத்ராட்சம் வந்து அந்த பெண்ணுறுப்பாக தெரியும் நெற்றிக்கண்ணாகவும் பெண்ணுறுப்பாகவும் இது அப்படியே நம்ம தலைகளை பத்தி பாத்தீங்கன்னா தாலி குமாரி தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு ருத்ராட்சம் ரொம்ப ரேர் இறைவன் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒர
இந்த நாலு முகத்திலே வந்து ரொம்ப வித்தியாசமாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ருத்ராட்சை. ருத்ராட்சன்றது வந்து உங்களுக்கான ருத்ராட்சை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதை தேடி இது இதுக்காக நீங்கள் உழைக்கும் போது உங்களுக்கான இது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவர் இறைவன் கொடுப்பார். நமக்கு நம்ம நம்மளுக்கு கண்டுபிடிச்சதில்ல, இறைவன் கொடுக்கறது. ரொம்ப வித்தியாசமானது, நல்லா பார்த்துங்க. இது எங்கேயுமே எங்கேயுமே இல்லாது நல்லா பாருங்கள். கிடைக்கும் அந்த ருத்ராட்ச மரத்துல இருந்து கிடைக்கிறத நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுதான் உங்களான ருத்ராட்சம். நீங்க சொன்ன மாதிரி ருத்ராட்சம் வந்து ஒரு முகம் ரெண்டு முகம் இல்லையே, எந்த முகமும் பல வடிவங்கள்ல பல வடிவங்கள்ல இருக்கு. முகமே இல்லாம கூட ஒருமே இல்லாம கூட இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த வந்து உங்களுக்கானது கிடைக்கும் போது நீங்கள் அதை அதை பயன்படுத்திங்க. அதுதான் உங்களோட இது. அது அது மாதிரி எல்லாருமே மக்கள் அனைவருமே தெரிஞ்சுங்க. ருத்ராட்சியோட கோட்பாடு என்னன்னா, ருத்ராட்சியோட கோட்பாடு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றது என்னன்னா, மண் பெண் பொன். இன்னொருத்தரோட இன்னொருத்தரோட மனைவிக்கோ இன்னொருத்தரோட லவ்வருக்கோ யாருக்கும் ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தர் இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னொருத்தரோட நகைக்கு பணத்துக்கு அந்த அந்த தங்கத்துக்கு பொண்ணுக்கு அதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படாதவங்க யாராக இருந்தாலும் இந்த ருத்ராட்சியை போடலாம். இறைவன் உங்களை வந்து வழி நடத்துவார். ஒருவேளை நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்கள் இறைவன் வந்து வழி நடத்துவார். அதையும் அதுக்கான கர்மாவும் உங்களுக்கு காட்டுவார். ஸோ ருத்ராட்சம் யார் வேணாலும் அலையினா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறவங்க ருத்ராட்சம் அணிவிக்கலாம். கறி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணுவீங்க, குடும்ப நடத்தி என்ன வேணால் பண்ணுவீங்க. ஆனால் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் ருத்ராட்சம் அணிவிங்க. இந்த மாதிரி ருத்ராட்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இருக்கு. நம்மளே தேடி வரும். அது நம்மளை தேடி வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி. சரி ஐயா. வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். செந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து சிவன் பூஜை, திருநீர் பூஜை நம்ம பார்க்குறோமா. அந்த திருநீர் பூஜைக்கு அப்புறம் பார்க்குற சிவனை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தரிசனமாக இருக்குது. உத்ராஜி அணிந்து அந்த சிவனை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள் அந்த நந்தி சிவன், அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வியூ பாயிண்ட் வேறு லெவலான ஒரு தரமான ஒரு வியூ பாயிண்ட்டில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிவன் சாமி கும்பிட்றதை வந்து ஒரு காட்சியாக உங்களுக்கு பதிவிடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உயரத்தில் நம்ம சிவனை தரிசிக்க அவ்வளோ கொடுத்து வைக்கிறோம். நம்ம கூட ஒரு 30-35 பேர் வந்திருக்குமா, அதில் ஒரே பொண்ணு மட்டும்தான் இந்த வர்ணலிங்கத்துக்கு பார்க்குறது கொடுத்து வச்சுருக்கு. ஏன்டா அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ உயரமான ஒரு ஆபத்தான பகுதியில் வந்து இந்த பொண்ணும் நடந்து வந்து, இந்த பொண்ணும் யூடியூப்பர் வச்சுருக்காங்க, குட்டி ட்ரெக்கர் அப்படின்னு ஒரு யூடியூப்பரில் இவங்க பல ட்ரெக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு அவங்க காணொலியில் இருக்குது, பாருங்கள். இப்போ பார்க்குற நம்ம வர்ணலிங்கமும் நந்தியும் பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கரிபெருமாள் ஒரு பெருமாள் சாமி இருக்குது. அது பார்க்குறதுக்கும் ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் இப்போயே டைம் ஆனதாக டைம் ஆயிடுச்சு. இப்போயே மூன்றாயிருச்சு. அங்கே இருக்கிற அந்த லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் தெரியுதுங்களா, ஒயிட் கலரில், அதுதான் கரிபெருமாள். இந்த வழியாகவும் போக முடியும், இல்லை வேறு வழியாகவும் போக முடியும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் போகிற பதிவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம ரிட்டர்ன் போகிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான், சீக்கிரம் போயிடலாம். அதுவும் நம்ம கரடுமுரடான பகுதியில் தான் நடந்து போயிட்டுருக்கோம்.
இப்போ வந்து நம்ம கீழே போனோம், கஞ்சமலை அடிவாரத்துக்கே போனோம். ஏன்னா நம்ம அங்கங்கே நிச்சு நிச்சு வரங்களா, இப்போ எங்கேயுமே நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக கஞ்சமலை அடிவாரத்துக்கு நம்ம போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, போய் பார்க்கலாம். நைட்டு வந்து ஆயிரம்னு நினைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி பார்த்தது எல்லாமே நான் சொல்ல போகிறோம் பாருங்கள். கஞ்சமலை காளிநாதரோட கோயில், அம்மன் கோயில், அது தீர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்த 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதுக்கப்புறம் சப்தக்கன்னி, அதுக்கப்புறம் பெருமாள், மலை உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கத்தை, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த காணொலி எல்லாமே நம்ம பதிவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ.